ஹை பட்டீஸா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் அக்டோபர் 15. இன்றைக்கி வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களோட பிறந்தநாள். அவர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எல்லாருக்குமே இருந்திருக்காரு. லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டே வந்து அவருக்கு வந்து ஒரு ஹேட்டர்ஸே இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. ஒரு யாருமே வந்து அவரை வெறுத்த மனிதர்கள் கிடையாது, அவரை பார்த்து வியந்து அண்ணாந்து பார்த்த மனிதர்கள் தான் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு 9 இன்சிடென்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து லைஃப் லெசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வாழ்க்கையில் அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரோ அது எல்லாத்தையும் வந்து நமக்கு பாடமாக எடுத்திருக்காரு. ஸோ அந்த 9 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தாண்டி அவர் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி எனக்குமே வந்து புக் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து காரணமே சின்ன வயசில் அக்னிச்சிறகுகள் புக்கை படித்தது தான். ஸோ அந்த புக்கு வந்து எந்தளவுக்கு எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படிங்கிறது, அவர் லைஃப் படித்தாலே வந்து உங்கள் லைஃப் வந்து அதுக்கப்புறம் யூ வில் நாட் பி த சேம் பர்சன் அகெயின், அந்தளவுக்கு பெருமை வாய்ந்த அப்துல் கலாம் அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஹியூமனிட்டி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிஆர்டிஓவில் இருந்தப்போ அவர் இருந்த ஏரியா பில்டிங்கை சுற்றி பெருமீட்டர் வந்து பாதுகாக்கிறதுக்காக, இப்போ பெரிய பெரிய பங்களா வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து காம்பவுண்டில் வந்து கண்ணாடி துகள்கள்லாம் அடிக்கிருப்பாங்க. அதாவது பறவை எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது, பறவைகள் அங்கே வந்து உட்காருது அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்ணாடி துகள்களை போட்டு அதே மாதிரி நம்ம பெருமீட்டர் ஃபுல்லாக அப்படி பண்ணலாமான்னு சொல்லி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து சஜஷன் சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், பறவைகள் அதோட நிழலுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேடி இந்த காம்பவுண்டையாவது யூஸ் பண்ணிட்டு போகட்டுமே, அதுக்காவது அது யூஸ் ஆகட்டுமே, அந்த பறவைகள் எதுக்கு அந்த கண்ணாடி துகள்கள் போட்டு அதை வந்து அதுங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஹம்பிளான ஒரு பர்சன் தான் வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அதாவது விலங்குகள் பறவைகளே அவ்வளோ நேசிச்சிருக்கார் அப்படின்னா, மனிதர்கள் மேலே கடைசி உயிர் மூச்சு போகிற வரைக்குமே வந்து அவர் வந்து ஐயா அவர்கள் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு தான் வந்து இறந்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு குழந்தைகள் இளைஞர்களை தான் ரொம்ப நம்பினார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஸோ ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களோட ஜூனியர் சயின்டிஸ்ட் இஸ்ரோவில் இருக்கும்போது சயின்டிஸ்ட் ஒருத்தர், ஜூனியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர், இவர் தான் வந்து குவாடினேட்டராக இருக்கார். அப்போ அந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்துல் கலாம் அவர்கள்கிட்ட வந்து, இந்த மாதிரி நான் ஈவினிங் வந்து இன்றைக்கி பையனுக்கு பர்த்டே, அவனை வந்து இன்றைக்கி எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி, இந்த ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் பெர்மிஷன் கிடைக்குமா, நான் சீக்கிரம் வந்து வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் வந்து அப்துல் கலாம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே பெர்மிஷன் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பட் அன்றைக்கி ஈவினிங் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் பர்டிகுலர் சயின்டிஸ்ட் வந்து அன்றைக்கி தன் பையனை எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும் பர்த்டே அப்படிங்கிறத மறந்து வேலையில் வந்து மும்முரமாக ஈடுபட்டுருக்கார், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஈவினிங் லேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 7:30 வந்து பார்த்தா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆஃபீஸில் காணும், அவரோட ரூமில் என்ன இவரையும் காணுமேன்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட்டில் வீட்டுக்கு போகிறாரு அந்த சயின்டிஸ்ட். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர்ன்னு சொன்னாங்க ஈவினிங் ஒரு 5:15 இருக்கும், ஸோ அவர் வந்து அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பார். 5:00 அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அந்த பையனை எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ இவர் ஒரு ப்ராஜெக்ட் லீடராக இருந்து அந்த சயின்டிஸ்ட் நல்லா வேலை பார்க்குறாரு. இப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த இடத்துல இல்லைனாலும் வேலை நடக்கும், பட் ஆனால் அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த வேலை நடக்காது. ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஆள் அவர் ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரோட ஃபேமிலி இதை நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இவரோட பர்சனல் அவர் கீழே வேலை பார்த்தா சயின்டிஸ்ட்டுங்களோட பர்சனல் கேரிங் பர்சன் அவர் இருந்திருக்காரு, வெல்விசராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சதீஷ் தவன் அவர்களோட நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட். இதை வந்து அப்துல் கலாம் அவர்கள் கடைசி காலங்களில் எல்லா ஸ்பீச்சஸ்லையுமே வந்து குறிப்பிட்டார். அதாவது அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SLV3 அப்படிங்கிற ஒரு மிஷன் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து இஸ்ரோவோட சேர்மனாக இருந்தது நம்ம சதீஷ் தவன் அவர்கள் தான். ஸோ அப்துல் கலாம் அவர்கள் தான் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் இருக்காரு இந்த SLV3க்கு. பட் இது 1979 அந்த வருஷம் தான் வந்து செய்கிறாங்க. அது வந்து லான்ச் ஆகும்போது ஃபெயிலியர் ஆகிடுது. மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2வது ஸ்டேஜ்லேயே வந்து கண்ட்ரோல் லூஸ் ஆகி அது வந்து இழந்துருது. ஸோ இப்போது முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து அப்துல் கலாம் அவர்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து அதுக்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். ஆனால் மீடியாக்கிட்டையும் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டையும் பிளேமை இது தோல்விக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரோ சேர்மன் ஆகிய சதீஷ் தவன் அவர்கள் அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டார். திருப்பி அந்த மிஷன் சக்ஸஸ் ஆகும்போது அப்துல் கலாம் அவர்கள்ட்ட தான் அந்த கொண்டாட்டத்தை, நீங்கள் தான் அதுக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அப்துல் கலாம் அவர்கள் பின்னாடி காலத்தில் எப்படி நினைவு கொள்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன அப்படிங்கிறத நான் சதீஷ் தவன் அவர்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவர் ஒரு லீடராக இருக்காத ஒரு இதுக்கு பொறுப்பான ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னா, தோல்வி நடக்கும்போது அந்த தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கீழே வேலை பார்த்து எல்லாரையும் வந்து காப்பாற்றுறது, அண்ட் ஜெயிக்கும் போது நம்ம கீழேருந்து ஒர்க் பண்ணுற அத்தனை சயின்டிஸ்ட்டுங்களையும் வந்து ஆதரிக்கிறது, அவங்கள வந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த ப்ரைடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வாழ்த்துறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ்லாம் வந்து சதீஷ் தவன் அவர்கள்ட்ட தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு லீடர்ஷிப்கான ஒரு முக்கியமான குவாலிட்டி இது வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அக்னி அப்படிங்கிற ஒரு மிஷனில் வந்து ஈடுபட்டிருந்தார். அந்த மிஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லோ வெயிட்டாக அது லான்ச் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து லோ வெயிட் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால ரொம்ப ஜாஸ்தி ஸ்பீடும் அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டிஸ் எல்லாமே மீட் பண்ண ஒரு மிசைல் வந்து பண்ணியிருந்தாங்க, அக்னி அப்படிங்கிற ஒரு மிஷன்.
ஸோ அதை அது ஏன் அக்னி மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ரொம்ப லைட் வெயிட் அப்படிங்கிறது பேர் போனதுனால, அப்போ இருந்த இந்தியாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஆர்டிஓ, இஸ்ரோ இதெல்லாமே வந்து டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் இந்தியாவுக்கு. ஸோ அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல் ஃபீல்டையும் டிஃபென்ஸையும் ஒன்று சேர்க்குற விதமாக ஒரு டாக்டர்ஸ் அந்த ஃபிசிஷியன்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டிருக்காங்க, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய குழந்தைகள் கால் எதுவுமே இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கேலிபர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக கால் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைகள். அவங்க தூக்கி நடக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 4 கிலோ வெயிட், அதை தூக்கி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குழந்தைகளால் எதுவுமே பண்ண முடியல. இது போக நிறைய வயசான பேஷண்ட்ஸும் இந்த மாதிரி கால் இல்லாதவங்க இருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் லெக். இது 4 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நம்ம டிஃபென்ஸ் இதில் வந்து இப்போ அக்னி மிசைலில் லைட் வெயிட் யூஸ் பண்ணிங்களா அதுன்னு சொல்லும்போது, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எஸ் இட்ஸ் வெரி மச் பாசிபிள்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணி அவ்வளோ பேருக்கும் ரொம்ப சீப் காஸ்ட்டில் லைட் வெயிட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீப் காஸ்ட் இந்த சென்ஸ், நார்மலாக அவங்களுக்கு வந்து 3500 ரூபா 4000 ரூபா செலவாகிற விஷயங்கள் 500 ரூபாவில் முடிகிறதும், அண்ட் 4 கேஜி தூக்கிட்டு நடக்கிற விஷயம், அதுதான் முக்கியமான காஸ்ட் கூட டசன்ட் மேட்டர், பட் 4 கிலோ தூக்கிட்டு நடக்கிறதுக்கு பதிலாக 300 கிராம் அவங்க தூக்கிட்டு போகிற அந்த கேலிபரோட வெயிட்டே 300 கிராமுக்கு குறைச்சி. ஸோ ஒரு கஷ்டத்தை சொசைட்டியில் ஒரு கஷ்டம் இருக்குது, நான் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கேன் என்னால் இது முடியாது நான் வந்து டிஃபென்ஸ் தான் அப்படின்னு இல்லாமல், அவர் ஒரு சென்சிபிளாக ஒரு டிசிஷன் எடுத்து அவர் பண்ணதிலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த கேலிபரை செஞ்சு கொடுத்ததும், இட்ஸ் லோ வெயிட் அங்கே ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆகிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அவர் நிறைய இடத்துக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போய் வந்து ஸ்பீச் கொடுக்குறது ரொம்ப வழக்கம். இதே மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு பர்டிகுலர்ட்டி அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாரு. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நிறைய சேர்ஸ் அடிக்கிருக்கும், அந்த ஸ்கூலில் ஒரு காலேஜில் முக்கியமான நபர்கள் அண்ட் முக்கியமான பர்சனாலிட்டியில் உட்காந்துருப்பாங்க, நடுவில் அப்துல் கலாம் அவர்கள் வந்து சீஃப் கெஸ்ட். ஸோ அப்போ வந்து இந்த சீஃப் கெஸ்ட்டுக்கான சேர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் யூனிக்காக வித்தியாசமாக இருக்கிறது அப்துல் கலாம் அவர்கள் பார்த்துட்டு, எல்லாருக்கும் என்ன சேர் போட்டிருக்கீங்களோ அதே சேர் எனக்கு போடுங்க, எனக்கு இந்த வித்தியாசம் என்னை வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறது ஸ்பெஷலாக வேணாம், நான் உங்களில் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்ட வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதே மாதிரி ஸ்கூல் காலேஜை விசிட் பண்ணுற டைமில் வந்து அந்த மாதிரி ஒரு விசிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இது வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அப்போ டிஆர்டிஓவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷனை வந்து வச்சிருந்திருக்காரு. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பெரிய ஆள் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்பவும், பிகாஸ் இஸ் அ சயின்டிஸ்ட். ஸோ அப்போ வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது, காலையில் போகணும். ஆனால் அந்த ஈவெண்ட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறது வந்து நம்ம வந்து காலேஜில் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டே வந்து சீஃப் கெஸ்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரி ஒருத்தர் வரப்போகிறாங்க அப்படின்னா நம்ம நைட்டே ரெடி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அப்போது அந்த ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு நைட் டைமே வந்து போயிடுறாரு. என்ன காலைல தானே ஃபங்க்ஷன் இப்போ வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு சி த ரியல் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், உண்மையான உழைப்பாளிகள் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இப்போ வந்தேன், உண்மையிலே உழைக்கும் மாணவர்கள். அது நைட் டைமில் வந்து வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும் சிறப்பாக முடியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்களா, அவங்க தான் உண்மையான உழைப்பாளிகள், அதுக்கு பின்னாடி உண்மையான உழைப்பு அவங்க தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறார். இது ஒன்று. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்போ தான் பிரசிடென்ட்டான புதுசு, அப்போ அவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து பேச கூப்பிட்டுருக்காங்க போயிருக்காரு. பட் அப்போ வந்து கரண்ட்டு போயிடுச்சு, மைக் எதுவுமே வேலை செய்யலை, ஒரு 400-500 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒன்றுமே டென்ஷன் ஆகாமல் எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக அந்த க்ரௌடுக்குள்ளே நடந்து வந்து, கரண்ட் இல்லை மைக் வேலை செய்யலை குழந்தைங்களா, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும், நீங்களும் நான் சொல்லபடியே சொல்லுங்கன்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் வந்து எப்பவுமே வந்து அவர் பிளஜ் சொல்லுவார்ல, அவர் சொல்ல சொல்ல நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு ஒரு கரண்ட் போன வந்து, அவர் வந்து ஒரு பிரசிடென்ட்டான புதுசில். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு சின்ன கதையை வச்சு தான் வந்து நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் அவங்களாம் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசினாலும் அதில் ஒரு 10 நிமிஷம் அவங்க ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரியை சொல்லி அந்த ஸ்டோரி மூலமாக ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு வந்து ஸ்பீச் கொடுக்க போயிருக்காரு. யூஸ்வலாக ஸ்பீச்சஸ் எப்படி நடக்கும், அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுவார், Q&A செஷன் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஸ்கூலுக்கு போய் ஸ்பீச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு பையன் வந்து கேட்டிருக்கான், சார் நீங்கள் சொன்னீங்க கனவு காணணும், கனவு நோக்கி நம்ம போராடணும்னு சொல்லி, எனக்கு கனவுகள் இருக்குது அதை நோக்கி போராடணுன்ற ஆசையும் இருக்குது, ஆனால் வீட்டில் ரொம்ப பிரச்சனை, ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்குது, கஷ்டங்கள் நிறையா இருக்குது, இதெல்லாம் தாண்டி நான் எப்படி ஜெயிக்கிறது, எனக்கு பிரச்சனையும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு கதையை சொல்கிறாரு. இந்த கதையை நம்ம வாழ்க்கையில் பல பேரை மாற்றக்கூடிய ஒரு கதை. ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காடு, அந்த காட்டில் வந்து பறவைகள் விலங்குகள் எல்லாமே இருக்குது. ஸோ பறவைகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, காலையில் வந்து இற தேடி போகும், நைட்டு வந்து கூட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பறவைகளோட ப்ராசஸ்லேயே 5-6 மணிக்கெலாம் பார்த்துருப்போம் பறவைகளை கூட்டமாக பறந்து போகிறது. ஸோ அந்த பறவைகள் திடீர்னு அந்த மாதிரி அதோட உணவுகள் எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு காலையில் டைமில் திடீர்னு ஒரு மழை பெய்யுது. அந்த மழை பெய்யும்போது
சில பறவைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது உடனே பக்கத்தில் ஏதாவது ஷெல்டர் கிடைக்குமா, பக்கத்தில் எங்கே பொந்துக்குள்ளே போய் ஒழியலான்னு சொல்லிட்டு சில பறவைகள் போகுது. சில பறவைகள் வேகமாக தங்களோட கூடுகளை நோக்கி போயிடலாம், இதுதான் சான்ஸ் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பறவைகள் நினைக்குது. ஆனால் மூணாவதாக ஒரு பறவை இருக்குது, அந்த பறவை தான் மிகவும் மிகவும் முக்கியம் வாய்ந்த பறவை. அந்த பறவை வந்து கழுகு, ஈகிள். அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுது பார்த்தீங்களா, வேகமாக மலைக்கு ஆப்போசிட்டாக மழை வந்து மேகத்துலேருந்து அடிக்குது, மேகத்துக்கும் மேலே பறக்க முயற்சி செஞ்சு மேகத்துக்கும் மேலே போயிடுது. போய் பறந்து மற்ற பறவைகளை காட்டிலும் வித்தியாசம் காட்டுது. எப்படி மற்ற பறவைகள்லாம் வந்து பக்கத்தில் ஏதாவது இடம் கிடச்சா போதும் பதுங்காமல், இல்லை தன்னோட கூட்டுக்கு போகலான்னு இல்லாமல் அந்த மலைக்கும் மேலே போயிட்டு தன்னோட இறையை தேடுறதான் வந்து ஈகிள். ஸோ அது ஒரே நாளில் வந்து மேலே மேகத்துக்கு மேலே பறந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது பல நாள் உழைப்பு, தன்னோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி பறக்கிறது கிடையாது. ஆனாலும் அடிச்சு அடித்து நம்ம வந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மேகத்துக்கும் மேலே வந்து பறக்க ஒரு விஷனோடு இருக்கிற ஒரு பேர்டு தான் ஈகிள் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் அந்த மலை மாதிரி மேகம் மாதிரி பார்த்துட்டு நீ கழுகு மாதிரி இருக்கணும், மற்ற பறவைகள் மாதிரி எனக்கு பிரச்சனை வருது, என்னால் சாதிக்க முடியல, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி புலம்பாமல் நம்ம வந்து ஓகே ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிரச்சனை எதிர்த்து நம்ம போராடணும், விடாமுயற்சி. அந்த ஈகிள் ஒரே நாளில் வந்து மேலே போயிடல, விடாமுயற்சியாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை போராடிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தாண்டி நம்ம வந்து சக்ஸஸ் அடைய முடியும். மற்ற எல்லாருக்கும் அது பிரச்சனைன்னு சொல்லி மற்றவங்களாம் துவண்டு போய் நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு வந்து சோர்வாக இருக்குன்னு உட்காராமல் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஈகிள் மாதிரி சக்ஸஸ் அடைய முடியும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை இந்த ஈகிள் மாதிரி தான் எதிர்கொள்ளணும், எதுக்கும் பயந்தும் வரக்கூடாது, நம்ம எடுத்த இலக்கை நோக்கி போகணும், திருப்பி பேக் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி லைக் பேக் டு ஸ்கொயர் ஒன்ற மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அப்துல் கலாம் அவர்கள் அப்போ சொல்ல இம்பார்ட்டண்டான மெசேஜ். ஸோ இந்த ஸ்டோரி வச்சு நான் முடிக்கிறேன். அண்ட் டைம் கிடச்சது அப்படின்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கை வந்து எல்லாருமே படிங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கையும் வந்து கொஞ்சம் அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்லலான்னு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயா அவர்களோட பிறந்தநாள், இன்றைக்கி வந்து ஆல் ஐ கேன் திங்க் அபவுட் இஸ் லைக் லைக் அப்துல் கலாம் ஐயா அவர்களை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறது வந்து சில பேருக்கு தான் வந்து கொடுத்து வைக்கும். ஸோ அந்த மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்களை நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் தான் இப்போ ஞாபகம் வருது. நேரில் அப்படின்னா வந்து பல கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்து தான் பார்த்துருக்கேன். ஸோ லைக் நம்ம உலகத்தையே வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த உலகத்தில் நடந்த ஒன் ஆஃப் த புனிதமான மனிதர்கள் நம்ம பார்த்த கண்கொட்டை வந்து பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா நிறைய மனிதர்களை பற்றி நம்ம கேட்டிருக்கோம், ஜீசஸ் கிருஷ்ணா அப்படி ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களை பற்றியும் சரி, இல்லை வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் நேதாஜி பகத்சிங் இந்த மாதிரி வீரர்களை பார்க்கணும்னு நமக்கு ஆசை இருந்தாலும், இந்த மாதிரி இப்போது நம்ம கண்மொழி வாழ்ந்துட்டு இருக்க லெஜண்ட்ஸ் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இப்போ தான் வந்து கொஞ்ச வருஷங்கள் முன்னாடி தான் வந்து மறைந்தார். எப்பொழுதும் அவரோட நினைவுகள், அவர் ஆசைப்பட்டது வந்து இளைஞர்கள் கையில் தான் வந்து அடுத்த உலகமே அடுத்த தலைமுறை கையில் தான் வந்து இந்தியா அப்படின்னு சொன்னவர். ஸோ அதுக்காக நம்ம எல்லோரும் பாடுபட்டு இந்தியாவை வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி அழைத்து செல்வோம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.